தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா பாதிப்பு குறைந்து வரும் நிலையில் நேற்று ஒரே நாளில் 11,805 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 267 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 23,207 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இது தொடர்பாக சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தில் நேற்று 170,961 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதில் 11,805 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. இதன் மூலம் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 23,78,298 ஆக அதிகரித்துள்ளது. மேலும் நேற்று 119 பேர் தனியார் மருத்துவமனையிலும் 148 பேர் அரசு மருத்துவமனையிலும் உயிரிழந்துள்ளனர். இதனால் வைரஸ் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 30,068 ஆக அதிகரித்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. PF கணக்குடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான காலக்கெடு செப்டம்பர் 1 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நிதிச்சுமையில் தவிப்போர் தங்கள் PF கணக்கிலிருந்து ஒரு தொகையை திரும்பப் பெற்றுக்கொள்ள ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஊழியர்கள் தங்கள் PF கணக்குடன் ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது இதற்கான காலக்கெடு செப்டம்பர் 1 வரை நீட்டித்து அனுமதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 1 லிட்டர் பெட்ரோல் 97.91 ரூபாய்க்கும் 1 லிட்டர் டீசல் 92.04 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நேற்றைய விலையை விட பெட்ரோல் லிட்டருக்கு 22 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 12 காசுகளும் அதிகரித்து விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை 100 ரூபாயை எட்டியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தொடர்ந்து அதிகரித்து வரும் பெட்ரோல் டீசல் விலையால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரிக்கும் என்பதால் பொதுமக்கள் செய்வதறியாது திகைத்துள்ளனர். கொரோனா தொற்றினால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு நிவாரணமாக 5 லட்சம் ரூபாய் வங்கிக் கணக்கில் வைப்புத் தொகை வழங்கும் திட்டம் இன்று தொடங்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் முறைகேடு நடந்த கூட்டுறவு சங்கங்கள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கூட்டுறவு சங்கங்களின் தற்போதைய நிர்வாகத்தை கலைத்து புதிதாக தேர்தல் நடத்துவது குறித்து அரசு கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக தெரிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெவ்வேறு கூட்டுறவு சங்கங்களின் தலைவர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இவ்வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் பதிலளித்த தமிழக அரசு இவ்வாறு தெரிவித்துள்ளது. ஊரடங்கு காரணமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த ஆண்டு விளைந்த பலாப்பழங்கள் மற்றும் வாழைத்தார்களை உரிய விலைக்கு விற்க முடியாமல் விவசாயிகள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு, மாங்காடு, அணிவயல், நெடுவாசல், கருக்காங்குறிச்சி, கோட்டைக்காடு, புல்லான் விடுதி, சேந்தன்குடி, கொத்தமங்கலம், குளமங்கலம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் பலா மற்றும் வாழை சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். அதே மாதிரி வாழைத்தார் பொறுத்தவரைக்கும் வாழைத்தார் வந்து அதிகமாக விளைஞ்சது. பலாப்பழம் கூட ஓரளவுக்கு சேல்ஸ் பண்ண முடிந்தது, ஆனால் வாழைத்தாரை வந்து சுத்தமாக சேல்ஸ் பண்ண முடியலை. தொடர் பொது முடக்கத்தால் விளைந்த பழங்களை உரிய விலைக்கு விற்க முடியாமலும் அதனை வாங்க வியாபாரிகள் யாரும் முன் வராததாலும் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். தற்போது ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு சில கொள்முதல் நிலையங்கள் மூலம் பலாப்பழம் மற்றும் வாழைத்தார்கள் கொள்முதல் செய்யப்பட்டாலும் குறைந்த விலைக்கே வியாபாரிகள் வாங்கிச் செல்வதாகவும் இதனால் வாங்கிய கடனை கூட கட்ட முடியாத சூழலுக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட விவசாயிகள் வேதனையோடு கூறுகின்றனர். இந்த பலாப்பழத்தையே வந்து மரத்தில் அப்படியே அடிஞ்சு பாதிக்கு பாதி விலையா போய விவசாயிகள் வந்து அதை ஒண்ணுமே செய்ய முடியாம, அதாவது இந்த ஏரியாவில மொய் விருந்து ஒரு விருந்து வச்சிருந்தோம், அதுக்கு இந்த பலாப்பழம் தான் கை கொடுத்துச்சு. ஆடி மாதம் மொய் விருந்துன்னா இப்போ 1 கோடி ரூபா வரைக்கும் மொய் வாங்கின ஏரியா அது. இந்த பலாப்பழம் விருந்ததுனால அதெல்லாம் போச்சு, வாழ்வாதாரம் போய கடனாகி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு விவசாயிகள்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த ஏரியாவில் இப்போ இந்த ஊரடங்கு தளர்வில் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ பாதிக்கு பாதி மூவ் ஆகுது. இம்மாவட்ட விவசாயிகள் நீண்ட நாள் கோரிக்கையான குளிர்பதன கிடங்கு வசதியையும் அரசு ஏற்படுத்தி கொடுத்தால் மட்டுமே விவசாயிகளின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் எனவும் தெரிவித்துள்ளனர். இதை வந்து இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து எங்களுக்கு வந்து இந்த பொருள் வந்து வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கணும்னா இந்த வடகாடு, மாங்காடு இந்த பகுதியில் வந்து ஒரு குளிர்பதன கிடங்கு எங்களுக்கு அமைத்து தரணும்னு
இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் இந்த அரசுக்கும் கோரிக்கையாக வைக்கிறோம். வாங்கிய கடனை கூட கட்ட முடியாமல் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் தங்களுக்கு அரசு இழப்பீடு மற்றும் விவசாய கடன்களை வழங்க வேண்டும் எனவும் இம்மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த அரசாங்கம் எங்களுக்கு பார்த்து ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணணும், இந்த பேங்க் கடன்லாம் ரத்து பண்ணணும், இந்த கூட்டுறவு வங்கியில் வாங்கி இந்த வாழை எல்லாம் ரத்து, கொஞ்சம் விவசாய லோனுக்கு ரத்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மத்திய கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கியிலையும் ஸ்டேட் பேங்க் இது மாதிரி உள்ள பேங்குகளில் உள்ள மத்திய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் உள்ள பேங்கில் விவசாயி வாங்கின கடன் அனைத்தையும் ரத்து பண்ண முடியும். மாவட்டம் கும்பக்கரை அருவி பகுதியில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் 2 ஏக்கரில் மூலிகை வனம் அமைக்கப்பட்டது. இந்த மூலிகை வனத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் வளரக்கூடிய மூலிகை தாவரங்கள், மூலிகை செடிகள், மரக்கன்றுகள் மற்றும் வேம்பு, தோதகத்தி, குமுல், தேக்கு உள்ளிட்ட உயர் ரக மர வகை மரக்கன்றுகள் உருவாக்க நாற்றுகள் வைத்து பராமரிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஓராண்டாக மூலிகை வனத்தை பராமரிக்காத நிலையில் மூலிகை நாற்றுகள் மற்றும் மரக்கன்றுகள் காய்ந்து புதர் மண்டி உள்ளது. எனவே மூலிகை வனத்தில் உள்ள புதர் செடிகளை சுத்தம் செய்து சீரமைக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுப்பிரமணியபுரம் 7வது வீதியில் தனியார் மருத்துவமனை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்கு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் ரெட்டிக்கு புகார் வந்தது. புகாரின் பேரில் தேவக்கோட்டை கோட்டாட்சியர் பிரபாகரன், காரைக்குடி வட்டாட்சியர் அந்தோணிராஜ் ஆகியோர் தனியார் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர்களிடம் நேரடி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணை குறித்து கோட்டாட்சியரிடம் கேட்டபோது மருத்துவமனை நிர்வாகத்திடம் சில ஆவணங்களை கேட்டுள்ளதாகவும் கூடுதல் கட்டணம் வசூலித்தது உறுதிப்படுத்தப்பட்டால் மருத்துவமனை மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மதுரை மாநகர் மகபூப்பாளையம் பகுதியில் வசிக்கும் முகமது அலி என்பவர் அதே பகுதியில் உணவகம் ஒன்றை நடத்தி வந்துள்ளார். கடையை மேம்படுத்துவதற்காக 3 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்றுள்ளார். ஊரடங்கு காரணமாக உணவகம் மூடப்பட்டதால் போதிய வருமானமின்றி கடனை திரும்ப செலுத்த இயலாத நிலையில் இருந்துள்ளார். இந்நிலையில் கடன் கொடுத்தவர்கள் தொடர்ச்சியாக கூடுதல் வட்டி கேட்டு தொல்லை அளித்ததாகவும், வாங்கிய தொகையை விட அதிகளவு வட்டி செலுத்திய நிலையிலும் தொடர்ச்சியாக வீட்டிற்கு வந்து மிரட்டல் விடுத்ததால் தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கூறி தற்கொலை வீடியோ வெளியிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவருக்கு மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்கொலை குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முழுக்க முழு சாவுக்கு உதாரணம் வந்து அது செல்வகுமாரோ, இந்த ஜெயேந்திர சிங்கு, மாரிமுத்து, மெயினாக இவங்க 2 பேர் தான், மாரிமுத்து காமாட்சிங்க ரொம்ப கொஞ்சம் இவங்க தான் டார்ச்சர். தயவு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா திரு முக ஸ்டாலின் ஐயா, தயவு செய்து கமிஷனர் ஐயா இதை அனுப்பிச்சிருக்கேன். நான் சூசைட் ஆட்டணும் தூக்குமடி சாகிறத பற்றி நீங்கள் அது என்னன்னு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள தமிழக கர்நாடக எல்லையில் மதுபான கடத்தலை தடுக்க போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். பன்னாரி சோதனை சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அவ்வழியே வெங்காய மூட்டைகள் ஏற்றி வந்த வேனை நிறுத்தி சோதனையிட்டனர். அதில் வெங்காய மூட்டைகளுக்குள் 10 மதுபாட்டில்கள் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து மதுபானங்களை பறிமுதல் செய்த போலீசார் ஓட்டுநரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதேபோல் கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள பெரிய சாலட்டி கிராமத்தில் வெள்ளையப்பன் என்பவர் தனது வீட்டில் பிளாஸ்டிக் குடங்களில் 40 லிட்டர் சாராய ஊரல் இருந்ததை கண்டுபிடித்த போலீசார் ஊரலை பறிமுதல் செய்து அவற்றை அழித்து அவரை கைது செய்தனர். ஓசூர் அடுத்த நாரிபுரம் துணை மின் நிலையத்தில் மின்பாதை ஆய்வாளராக நவாப் ஜான் என்பவர் பணியாற்றி வந்தார். இவர் பாகலூர் துணை மின் நிலையத்தில் மின் மாற்றியில் ஏற்பட்ட பழுதை நீக்கும் பணியில் ஈடுபட்ட போது திடீரென மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உடலை மீட்ட பாகலூர் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் திடீரென மின் இணைப்பு வழங்கி திட்டமிட்டே கொலை செய்திருப்பதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு நஷ்டஈடு வழங்கி இறப்பிற்கு காரணமான உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையை அடுத்த தாம்பரம் போலீசார் கருப்பு பூஞ்சை மருந்தை ஆன்லைனில் விற்க முயன்ற மேலும் 2 பேரை கைது செய்தனர்.
ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் தற்போது ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் தற்காலிக பணியாளர்களாக பணிபுரிந்து வந்த சிரஞ்சீவி மற்றும் பிரசாந்த் ஆகிய இருவரை கைது செய்து அவர்களிடம் இருந்து 1,00,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பெருமாள் கோவில் பகுதியில் இயங்கி வரும் நியாய விலை கடை நேற்று காலை முதல் மதியம் 2 மணி வரை திறக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்தனர். நியாய விலை கடை திறப்பு தாமதம் குறித்து பொறுப்பாளரிடம் கேட்டபோது அரசு கிடங்கில் பொருட்கள் கொடுக்க தாமதமானதாக தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் மேயூர் கிராமத்திற்குட்பட்ட இந்திரா நகர், அம்பேத்கர் நகர், அண்ணா நகர் மற்றும் மேயூர் மாரியம்மன் கோயில் தெரு பகுதிகளைச் சேர்ந்த 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணி செய்யக்கூடிய பெண்கள் ஒன்றிணைந்து 24,600 ரூபாய்க்கான வரைவோலையை முதலமைச்சர் கொரோனா நிவாரண நிதிக்காக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கருப்பூர் சுங்கச்சாவடியில் கர்நாடகத்திலிருந்து கருப்பூர் வழியாக மதுபானம் கடத்தி வந்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 600 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. காரைக்கால் நகராட்சி ஊழியர்களுக்கு 6 மாதங்களும், நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு 7 மாதங்களும், திருநள்ளாறு மற்றும் திருப்பட்டினம் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு 4 மாதங்களும், நிரவி மற்றும் கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு 1 மாதமும் ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்கப்படாமல் இருப்பதைக் கண்டித்து காரைக்கால் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகங்களில் ஊழியர்கள் 1 மணி நேரம் பணி புறக்கணிப்பு செய்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மதுரை மாநகராட்சி பகுதியில் வில்லாபுரம், தெற்கு வாசல், திருப்பரங்குன்றம், கூடல் நகர், எல்லிஸ் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காய்கறி வியாபாரத்திற்கு அனுமதி இல்லாத நிலையில் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி 50-க்கும் மேற்பட்ட நடைபாதை வியாபாரிகள் சங்கத்தினர் மதுரை மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் ஆமூர் ஊராட்சி பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஓம் சக்தி அறக்கட்டளை சார்பில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு நிலவேம்பு கசாயம், கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. இலங்கை வெளியோயா பகுதியில் சுமார் 6,000 பேர் வசித்து வருகின்றனர். இதில் சுமார் 950 பேர் பெருந்தோட்டத்துறையில் தொழில் செய்து வருகின்றனர். இப்பகுதி கொரோனா தொற்றால் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த காலத்தில் அரசாங்கத்தால் வழங்கப்படும் நிவாரணங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் கொரோனா நிவாரணத் தொகை 5,000 ரூபாயை வழங்கிட வலியுறுத்தியும் அப்பகுதி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள இ சேவை மையத்தில் சமூக இடைவெளியின்றி மக்கள் கூடியதால் தொற்று பரவும் சூழல் ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் பள்ளிவிடை கிராமத்தில் உள்ள ராசையன் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன் கட்டில் பின்னும் கூலி தொழிலாளியான இவருக்கும் பின்புறம் உள்ள வீட்டில் வசிக்கும் தியாகு என்பவருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் மது போதையில் வந்த தியாகு பாலகிருஷ்ணனிடம் தகராறு செய்துள்ளார். அப்போது திடீரென தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து பாலகிருஷ்ணனை சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார். பலத்த காயமடைந்த பாலகிருஷ்ணன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து சமயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தியாகுவை கைது செய்தனர். ராமேஸ்வரம் அடுத்துள்ள உச்சப்புள்ளியில் சந்தேகத்திற்கிடமாக அதிக மூட்டைகளுடன் ராமேஸ்வரம் நோக்கி சரக்கு வாகனம் ஒன்று சென்றுள்ளது. இரவு ரோந்து பணியில் இருந்த குற்றப்பிரிவு தடுப்பு போலீசார் பின்தொடர்ந்து வாகனத்தை மடக்கி சோதனை செய்ததில் 24 மூட்டைகளில் 1,200 கிலோ மஞ்சள் இருந்துள்ளது. காவல்துறை அதிகாரிகளை கண்டதும் வாகனத்தில் இருந்த இருவரும் தப்பி சென்றனர். அவர்கள் குறித்து உச்சிப்புள்ளி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் ஈரோடு மாநகராட்சி பகுதிக்குட்பட்ட ஈஸ்வரன் கோயில் வீதி, பிருந்தா வீதி, டிவிஎஸ் நகர் மற்றும் வெங்கடாச்சலம் வீதி ஆகிய பகுதிகளில் உள்ள ஜவுளி கடைகளை திறந்து வைத்து சரக்கு வாகனங்களில் ஜவுளிகளை ஏற்றி வந்ததாக புகார் எழுந்தது.
இதனையடுத்து ஈரோடு மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் ஊரடங்கு விதிகளை மீறி கடைகளை திறந்து வர்த்தகத்தில் ஈடுபட்ட 7 கடைகளுக்கு சீல் வைத்து 5,000 ரூபாய் அபராதமும் விதித்தனா்.